ஹாய், இன்னைக்கு நாம் 7th ஸ்டாண்டர்ட் இயல் 1 எங்கள் தமிழ் அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. இந்த 4 வரியோட கருத்து என்னென்ன? தமிழ்மொழி அருள்நெறியாகிய அறிவை தரும் மொழியாகும், இதுவே தமிழனின் குரலாகும். தமிழ்மொழி கற்றவர்கள் பொருள் பெற வேண்டி யாரையும் புகழமாட்டார்கள், தம்மை போற்றாதவரையும் இகழமாட்டார்கள். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்புறமே. அதாவது இந்த பாட்டு 4 வரியோட கருத்து என்னென்ன? கொல்லாவிரதத்தை குறிக்கோளாகவும், பொய்யாமையை கொள்கையாகவும், எல்லாரும் மகிழ்வுடன் இருக்க உதவுவது அன்பும் அறமும் ஆகும். அதுதான் இந்த 4 லைனோட கருத்து. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்புறமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். இதை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இந்த 4 வரியோட கருத்து என்னென்ன? தமிழ்மொழி அன்பும் அறத்தையும் மக்களுக்கு ஊக்கப்படுத்துவது, அதாவது பெருக்குவது. அச்சம் என்பதை போக்கிவிடும், தமிழ்மொழியை கற்றவர்களுக்கு அச்சம் என்பதே இருக்காது. இன்பம் பொழிகிற வானொலியாம், இன்பம் தருகிற வான்மழை போன்றது. எங்கள் தமிழ் தேன்மொழி, தேன்மொழி அதாவது தேனினும் இனிதான மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். இந்த பாட்டை நல்லா பார்த்துக்கங்க, இது மனப்பாட செய்யுள். திரும்ப ஒரு தடவை பார்த்துக்கலாம் இந்த பாட்டை. அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்புறமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகின்ற வானொலியாம், எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இதை இயற்றியவர் பெயர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இதுவரைக்கும் மனப்பாட செய்யல பார்த்தோம், அதோட சொல்லும் பொருளும் க்வெஸ்சன் ஆன்சர்லாம் இப்போ பார்க்கலாம். சொல்லும் பொருளும், ஊக்கிவிடும் என்றால் ஊக்கப்படுத்தும் என்று அர்த்தம். விரதம் என்றால் நோன்பு என்ற அர்த்தம். குறி என்றால் குறிக்கோள். பொழிகிற அப்படின்னா அதோட அர்த்தம் பொழிகின்ற. நெக்ஸ்ட்டு, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நெறி என்னும் சொல்லின் பொருள், அதற்கான விடை அ வழி. குறளாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. குறளாகும் பிரித்து எழுதினா குறள் பிளஸ் ஆகும், ஆவனால் இருக்குல்ல ஆல, அதுதான் விடை. குறள் பிளஸ் ஆகும், குறள் பிளஸ் ஆகும் தான் குறளாகும். 3. வான் பிளஸ் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஈல இருக்குல்ல வானொலி, அதுதான் வானொலி. வான் பிளஸ் ஒலி வானொலி. நெக்ஸ்ட்டு, நயமறிக. எங்கள் தமிழ் பாடலில்
முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை எடுத்து எழுதுக. எடுத்துக்காட்டு அருள்நெறி அதுவே. முதல் எழுத்து ஆன்னு வருதுல அதுதான் மோனை சொற்கள். அதே மாதிரி எல்லா எழுத்தும் ஒரே மாதிரி வந்தால் அதெல்லாம் மோனை சொற்கள். அந்த பாட்டில் கொல்லா கோவர்தா கொள்கை கோவர்தா இதெல்லாம் மோனை சொற்கள். எல்லா என்றும் ஏ ஏ. நெக்ஸ்ட்டு அன்பும் அச்சம் அ வருதா அன்பும் அச்சம் அ. நெக்ஸ்ட்டு எங்கள் தமிழ் பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. எடுத்துக்காட்டு அருள் பொருள். இதில் ரெண்டாவது எழுத்து வர்றதுதான் எதுகை சொற்கள். கொல்லா அதில் இல் வருதா அது ரெண்டாவது எழுத்து. அதே மாதிரி எல்லா அதில் ரெண்டாவது எழுத்து இல் வருதா. அதே மாதிரி அடுத்தது அன்பும் இன்பம். அன்பும்ல ரெண்டாவது எழுத்து இன்னு செகண்ட் எழுத்து. அதே மாதிரி இன்பம் அதில் ரெண்டாவது எழுத்து இன்னு. அன்பும் இன்பம். தேர்ட் எங்கள் தமிழ் பாடலில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. இயைபு சொற்கள்னா கடைசியாக முடிகிற சொல் தான் இயைபு சொற்கள். தரலாகும் அதில் இம் முடியுதா, குரலாகும் அதுலேயும் இம் முடியுதா, இதெல்லாம் தான் இயைபு சொற்கள். முடிகிற எழுத்து ஈவனாக இருக்கணும். புகழாது இகழாது தூத்துன்னு முடியுதா, அதே மாதிரி இன்புறவே அன்புறவே வேவேன்னு முடியுதா, அதே மாதிரி ஊக்கிவிடும் போக்கிவிடும் அது ரெண்டு எழுத்துலையும் இம்மு இம்முன்னு முடியுதா. லாஸ்ட்டாக ஒரே ஈவனாக முடிகிற சொல்லு தான் இயைபு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு குருவினா. தமிழ் மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவன யாவை? விடை நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும். அச்சத்தை போக்கி இன்பம் தரும். தேன் போன்ற மொழி தமிழ்மொழி என்று தமிழின் பண்புகளாக கவிஞர் கூறுகிறார். இதுக்கு தான் இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதை நல்லா பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் தமிழ் மொழியை கற்றவரின் இயல்புகளை எழுதுக. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார்கள். தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார்கள். நெக்ஸ்ட்டு சிறுவினா. எங்கள் தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் வழிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார். தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார். கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும். நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும். அஃது அச்சத்தை போக்கி இன்பம் தரும். எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும். இதுவே இந்த இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிந்தனை வினா. கவிஞர் தமிழை ஏன் தேனுடன் ஒப்பிடுகிறார்? விடை தேன் இனிமையானது தூய்மையானது சுவைமிக்கது இன்பம் கொடுப்பது. அதைப்போல தமிழ்மொழி இனிமையானது தூய்மையானது சுவைமிக்கது இன்பம் கொடுப்பது. எனவே கவிஞர் தமிழை தேனுடன் ஒப்பிடுகிறார். அவ்வளவுதான் அந்த கொஸ்டின்கான ஆன்சர்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கிற வினாக்கள், கூடுதல் வினாக்கள். பொறுத்துக விரதம் வழி நெறி நோன்பு குறி தருகின்ற பொழிகிற குறிக்கோள். இது கொஸ்டின். இதுக்கான விடை வந்து விரதம்னா நோன்புன்னு அர்த்தம், நெறின வழி அப்படின்னு அர்த்தம், குறின குறிக்கோள் அப்படின்னு அர்த்தம், பொழிகிற அப்படின்னா தருகின்ற அப்படின்னு அர்த்தம். இந்த பக்கம் கொஸ்டின் விடைங்கிறது, இந்த பக்கம் ஆன்சர் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. இதை
நெக்ஸ்ட்டு, கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் விடை வே. ராமலிங்கனார். டேஷ் என்றழைக்கப்படுபவர் வே. ராமலிங்கனார். காந்திய கவிஞர் என்றழைக்கப்படுபவர் வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர்னாலும் வே. ராமலிங்கனார் தான். டேஷ் என்று அழைக்கப்படுபவர் வே. ராமலிங்கனார்னு சொன்னால் காந்திய கவிஞர் அப்படின்னு போடணும். மூணாவது, நோன்பு என்னும் பொருள் தரும் வேறொரு சொல் விடை விரதம். நோன்பு என்னும் பொருள் தரும் வேறொரு சொல் விரதம். டேஷ் நம் அனைவரிடமும் அன்பு மற்றும் அறத்தை தூண்டும். தமிழ்மொழி, தமிழ்மொழி நம் அனைவரிடமும் அன்பு மற்றும் அறத்தை தூண்டும். எங்கள் தாய்மொழி டேஷ் போன்ற மொழியாகும். தேன், எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும். முதல்ல தாய்மொழின்ட்ட தமிழ்மொழி. வினாக்கள், நாமக்கல் கவிஞரின் பன்முகத்தன்மையினை எழுதுக. அவர் வந்து தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என்னும் பன்முகத்தன்மையை கொண்டவர். நாமக்கல் கவிஞரின் படைப்புகள் யாவை? மலைக்கல்லன், சங்கொலி, என் கதை, நாமக்கல் கவிஞர் பாடல்கள். இவையெல்லாம் நாமக்கல் கவிஞரின் படைப்புகள் ஆகும். நாமக்கல் கவிஞர் குறிப்பு வரைக. நாமக்கல் கவிஞரின் இயற்பெயர் வே. ராமலிங்கனார். இவர் காந்திய கவிஞர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர். தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என்னும் பன்முகத்தன்மை கொண்டவர். மலைக்கல்லன், சங்கொலி, என் கதை, நாமக்கல் கவிஞர் பாடல்கள் ஆகியவை இவரது படைப்புகள் ஆகும். இதை நல்லா பார்த்துக்கங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. எங்கள் தமிழ் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.